ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏடிஎம் ஹோம் கேமிங் தமிழ் சேனல். கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எல்லாருமே வந்து தெரிஞ்சதான் இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்டேட்டு. ஸோ சர்வர் மெயின்டெனன்ஸ் அப்படின்றதுனால இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்க டைமில் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஃபயர் கேம் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ சர்வர் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வந்து காட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ நான் இப்போ வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்க டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 8:00, ஓகேவா? ஸோ 8 மணிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கேம் ஓப்பன் ஆகுது. ஆக்சுவலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 9:30 to 5:30 நினைக்கிறேன், ஓகேவா? 5:30 அதுக்கு முன்னாடி கூட ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது அவ்வளோ பெரிய அப்டேட்லாம் கிடையாது, சின்னதாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெர்முடா ரீமாஸ்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண போகிறானுங்க. அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த என்னது தேர்ட் அனிவர்சரிக்கு சில வேலைப்பாடுகள்லாம் வந்து நடக்க போதாமா. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட்டு. ஸோ ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் உள்ளே இறக்கணும் இல்லையா கேமுக்குள்ளே, அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட் விட்டுருக்கானுங்க. ஸோ அவ்வளோ பெருசாலாம் ஒரு சேஞ்ச் வந்து இருக்காது அப்படின்றதான் நம்மளோட கருத்து. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொல்லவே இல்லையடா கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து அடுத்து என்னென்னலாம் வரப்போகுது, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு டாப் அப் என்ன, நெக்ஸ்ட் வெப்பன் ட்ரையல் என்ன, எது எது ஃப்ரீயாக கொடுக்க போகிறான், எது எதெல்லாம் காசு பிடுங்க போகிறான் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு மாதிரி எப்பவும் போல ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்கப்பா, ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இன்றைக்கி என்ன அப்டேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கட்டும். அப்படியே வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இன்றைக்கி அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ மக்கள், நான் பார்க்குற ஃபஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நியூ டாப் அப் இவெண்ட் தான். இன்றைக்கி நம்ம சர்வருக்கு நியூ டாப் அப் இவெண்ட் அரைவ் ஆயிடுச்சு. ஸோ அது என்ன டாப் அப் இவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து வீடியோ போட்டோம். அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேரங் ஸ்கின் தான், ஓகேவா? பேரங் ஸ்கின் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து பாருங்கள். அதாவது நம்ம தமிழ் படத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரவுடிஸ்லாம் வச்சிருப்பானுங்க இல்லையா, அப்படியே பட்டாக்க தீண்டுவாங்க இதை பேர். இந்த கத்தி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு விட்டுருக்கானுங்க. இது பேரங் ஸ்கின் தான் எப்படி நீங்கள் சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய சர்வரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க இது பேரங் ஸ்கின் தான் சொல்லிட்டு. ஸோ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கோங்க, நல்லா வித்தியாசமாக தான் இருக்குது. ஸோ வேறு லெவலில் இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் லாபிக்கும் விட்டு போகலாம். ஸோ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற விதமாக தான் நான் இதை சொல்லியிருக்கிறேன். ஸோ வாங்கினா வந்து வாங்கிக்கோங்க. ஃப்ரீ ஃபயரின் 3வது அனிவர்சரி முன்னிட்டு நமக்கெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கேரக்டர் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சானுங்க. ஸோ அந்த ஒரு ஈவெண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா எத்தனை நாள் நடக்க போகுது அப்படின்றது இப்போ லீக் ஆகிடுச்சு. ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 17 டேஸ் நடக்குது. என்ன அது 17 நாள் அப்படின்றீங்களா? ஆமாம், 17 நாள் நடக்குது. ஸோ ஒரு கேரக்டருக்காக 17 நாள் நடத்துவானுங்களா அப்படின்றதான் இப்போது எனக்கு டவுட்டு. ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 2-3 கேரக்டர் சேர்த்து கொடுக்க போகிறானுங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட சொல்லவே இல்லை, ஓகேவா? நாங்கள் உங்களுக்கு ஒரு கேரக்டர் தான் கொடுக்க போகிறோம் அப்படின்றத சொல்லவே இல்லை. அவனுக்கு எத்தனை வேணால் கொடுக்கலாம், 10 வேணால் கொடுக்கலாம், இல்லை 1 கூட கொடுக்காமல் போகலாம். அது வந்துட்டு பார்த்திங்கன்னா அவனுங்க கையில் தான் இருக்குது. ஆனால் 10லாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது, அவ்வளோ பெரிய மனுஷங்களாம் இல்லை, ஃப்ரீ ஃபயர் அவ்வளோ நல்ல மனுஷக்காரங்களே கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோலாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஏதோ ஒன்று ஒரு 2-3 கொடுத்தானுங்கன்னா நல்லாயிருக்கும், ரொம்ப பீனர் பிளேயர்ஸ்க்குலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? ஸோ இதில் என்ன போட்டிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து பாருங்கள். 3வது கார்டு கேரக்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கானுங்க. எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த சீட்டு மாதிரி அடிக்க வச்சிருக்கிறானுங்க. இது எதுக்கு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல சத்தியமாக. ஸோ நாளைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நமக்கு எப்போ அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, ஆனால் மற்ற சர்வர் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நாளைக்கு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நாளைக்கு தான் வந்து மேஜராக வந்து எல்லா ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பார்த்துலாம் நாளைக்கு நமக்கு தெரிந்துவிடும். இப்போ நான் காட்டுற இந்த ஒரு இமேஜ் வந்து பாருங்கள். இந்த இமேஜை பார்த்தோன்னா உங்களுக்கு மனசில் என்ன தோணுச்சோ அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன நினச்சிருப்பீங்க அப்படின்னா, ஏதோ புதுமை வரப்போது போல், இது ஏதோ வேறு மேப் போல் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பீங்க. ஆனால் ரொம்ப பேருக்கு வந்து தெரியாது இது வந்து பெர்முடா மேப் அப்படின்னு சொல்லிட்டு. என்னது பெர்முடா மேப்பா, இது எப்படா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில், ஓகேவா, ஃப்ரீ ஃபயர் வந்த புதுசில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரோட பெர்முடா மேப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. அதை கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணி இப்போ பெர்முடா ஹிஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி கொண்டு வர அளவுக்கு வந்துருச்சு. ஸோ சேஞ்சஸ், ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி தான் வச்சிருக்கானுங்க, ஓகேவா? இதுதான் வந்து பெர்முடா ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கானுங்க. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு போஸ்ட்டும் போட்டிருக்கானுங்க. அதில் என்ன சொல்லியிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த பெர்முடா மேப் வந்து யாருக்குமே வந்து சொந்தம் கிடையாது. இதில் என்றைக்கு வந்து அந்த வார் நடக்கிறது நிற்கிதோ அன்றைக்கி தான் வந்து யாருக்கு சொந்தம் அப்படின்றத சொல்ல முடியும் அப்படின்றத சொல்லியிருக்கானுங்க. இதே நீ இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? அதே தான் நான் கேட்குறேன், இதே என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரீ ஃபயர் கேட்குறேன், ஓகேவா? ஸோ நான் சொல்கிற ரைட்டு தானே, ஏன் இப்போ சொன்னானுங்க, எதுக்கு சொன்னானுங்கன்னு சொல்லிட்டு சத்தியமாக வந்து தெரியல. நம்ம கேட்கவும் இல்லை இந்த ஃப்ரீ ஃபயர் பெர்முடா மேப்பு யாருக்கு சொந்தம்னு கேட்கவும் இல்லை. அப்புறம் எதுக்கு சொன்னானுங்க எனக்கு சத்தியமாக வந்து புரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே வந்து கமெண்ட்டை போட்டு விடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பெர்முடா 2.0 பற்றி தான். பெர்முடா 2.0 எப்போ ப்ரோ வருது, எப்போ ப்ரோ வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 வீடியோவில் சொல்லிட்டேன் இந்த டேட்டில் தான் வரப்போகுது. ஸோ டவுன்லோட் பண்ண உடனே வராதுன்னு சொல்லிட்டு நான் வந்து 1000 வாட்டி வந்து சொல்லியாச்சு. ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ அதனால வந்து நான் வீடியோ போட்டே சொல்லிட்டேன். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இப்போயாவது நல்லா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறீங்க. ஸோ அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய மாட்டேது.
ஸோ என்னை வந்து நினச்சி பாருங்கள், நான் எத்தனை பேருக்கு தான் வந்து ரிப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மனுஷன் தானே, எனக்கு வந்து வேலை இருக்கலாம். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் என்னால் ரிப்ளை பண்ண முடியாது, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் எல்லா வீட்லேயும் சொல்கிறேன், அதை வந்து நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. 13ஆம் தேதி தான் நமக்கு வந்து பெர்முடா 2.0 வரும், ஓகேவா? ஸோ நான் 1000 வாட்டி வந்து சொல்லியாச்சு. ஸோ இப்போ வந்து சொல்லிடுறேன், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, உங்களுக்காக தான் நான் இருக்கிறேன். ஸோ 13ஆம் தேதி வந்து வரப்போகுது, ஓகேவா? ஸோ இந்த அப்டேட் முடிஞ்சோடனே வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து வராது. ஸோ 13ஆம் தேதி தான் ஓப்பன் ஆகும். ஏன் அப்படின்னா சில பிரச்சனைகள்லாம் இருக்கும், அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் விட்டு தான் வந்து ஓப்பன் பண்ணுவானுங்க, ஓகேவா? ஸோ அதனால தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்பைக்கப்போ எல்லாமே முடிவு எடுத்தானுங்க அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்றதுனால தான் நமக்கு பெர்முடா 2.0 மேப் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ண சொல்லிட்டானுங்க, ஓகேவா? இப்போதாவது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 13ஆம் தேதி வந்துடும், யாரும் வந்து கவலைப்படாதீர்கள். ஸோ நெக்ஸ்ட் ஓப்பன் ட்ரையல் என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல நியூஸ், எஸ்கேஎஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஓப்பன் ட்ரையலில் வரப்போகிறது. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஸ்கேஎஸ்க்கு ஒரு லெஜெண்டரி கன் ஸ்கின் அப்படி ஜொலிக்குது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் 1 மாதத்துக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். ஸோ எப்போ வரப்போகுது அப்படின்லாம் அன்றைக்கி வந்து தெரியல, ஆனால் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து வெப்பன் ட்ராயல் அப்படின்றத ஒத்துக்கிட்டானுங்க ஃப்ரீ ஃபயர்லேருந்து. ஸோ இதோட அந்த பவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பார்த்தவொன்னே அரண்டே போயிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா டபுள் டேமேஜுங்க. எஸ்கேஎஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டபுள் டேமேஜ் ஆமாம், அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா அக்யூரசி ப்ளஸ்ஸு. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன மைனஸாக இருந்தானே நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அம்மோ மைனஸ் பண்ணியிருக்கிறானுங்க. எஸ்கேஎஸை பொறுத்தளவுக்கு அம்மோ மைனஸ் பண்ணது ஒரு மேட்டரே கிடையாது, ஏன்னா ஒவ்வொரு புல்லட்டாக தான் போகும், அதனால் வந்து அவ்வளோ புல்லட் வந்து தேவைப்படாது. அதனால் வந்து ரீலோடனாலும் பிரச்சனையே கிடையாது, ஏன்னா ஒரு புல்லட்லேயே வந்து சோலி முடிச்சு விட்டுரும். ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 70 கிட்ட போகும், 60 to 70 வந்து போகும். ஹெட் ஷாட்லாம் போட்டோன்னா மரண குத்து குத்தும், ஆனால் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டபுள் டேமேஜ் கொடுக்குறதுனால இனிமேலுக்கு ஒரு புல்லட்லாம் தேவையில்லை. அந்த புல்லட் ஆஃபாக வெட்டி போட்டாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனிமி மண்டையை பொழந்து விட்டுரும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்ணை சேஞ்ச் பண்ணி வச்சுட்டானுங்க. இது ஏன் பண்ணுறானு எனக்கு தெரியும் ஃப்ரீ ஃபயர், ஏன்னா இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பவர் ஏற்றுற மாதிரி ஏற்றுவானுங்க, அடுத்த அப்டேட்டில் பவரை குறைக்கிற மாதிரி குறைப்பானுங்க. இதுதான் வந்து ஃப்ரீ ஃபயருக்கு வேலை நமக்கு தெரியாதா? எக்ஸமேட்டுக்கு நல்லா ஏற்றி விட்டானுங்க, இப்போ வந்து லைட்டாக குறைச்சி விட்டானுங்க. ஃபஸ்ட்டு மாதிரி படிக்கிறது கிடையாது. ஸோ இப்படிலாலும் பண்ணுவாங்க, இப்படி தான் பண்ணுவானுங்க. நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கண்ணை வாங்கணும் இல்லையா, அதனால வந்து இப்படி தான் பண்ணுவானுங்க. சரி ஓகே, கொஞ்ச நாளைக்கு கொடுத்தாலும் நல்லது தான், எஸ்கேஎஸ் வந்து ஒரு நல்ல கண்ணை காமிக்கிறானுங்க. சரி ஓகே பார்க்கலாம் வந்த அப்புறம் எப்படி இருக்குன்னு. நம்ம எல்லாரும் ஃப்ரீ ஃபயர்ட்டை கேட்டுட்டு இருந்த ஒரே ஒரு விஷயம், மேஜிக் கியூப் ஸ்டோர் வந்து அப்டேட் பண்ணுங்கள், ஏன்னா மொக்க மொக்க பண்டலாக இருக்குது, அதெல்லாம் போயிட்டு வாங்கிட்டு இருக்க முடியாது என்ன மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தோம். அவனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாற்றவே மாற்றலை. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாத்திரம் அப்படின்ட்டு இருக்கானுங்க, ஆனால் அதில் கொண்டு வரதை நீங்களே வந்து பாருங்களேன், வேறு லெவலில் வந்து வச்சுருக்கிறானுங்க. என்னடா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு தான் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டுள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லைங்க, அந்த ஃபுட்பால் யூனிஃபார்ம், ஓகேவா? ஃபுட்பால் யூனிஃபார்ம் இல்லை, ஃபுட்பால் ஜெர்சி. ஸோ அது வந்து ஃபுட்பால்ன்றேன் பாருங்கள், பேஸ்கெட் பால், ஓகேவா? பேஸ்கெட் பால் ஜெர்சி அண்டு அந்த இது என்னது ட்ரௌசரு, அது கீழே உள்ளதை பாருங்களேன், எல்எல் கனோ சி எல்சி கலோனல். அது எனக்கு தேவையா கேட்டேனா, நான் கேட்டனாடா அவங்ககிட்ட, பொம்பளை புள்ள சட்டை போய் நான் கேட்டேனா, அதை போட்டு நான் என்னடா பண்ணுறது மேஜிக் இப்போ கொடுக்குறதுக்கு, அதுக்கு ஐயோ இவனுங்களை வந்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஃப்ரீ ஃபயரோட தேர்ட் வந்து சொல்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்க போகிறானுங்க, என்னென்னலாம் காசு கொடுத்து வாங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் நமக்கு டவுட்டாகவே இருந்துச்சு. அதாவது ஜோக்கர் பண்டல் விட்டானுங்க, ஜோக்கரோட லேடி பண்டல் விட்டானுங்க, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேக் விட்டானுங்க, அப்புறம் ஸ்கேட் போர்டு விட்டானுங்க, இது எல்லாமே வந்து விட்டுட்டு இருந்தானுங்க. இதில் எதெல்லாம் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்க போகுது அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் டவுட்டாகவே இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது நமக்கு வந்து கிளியர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இமேஜில் உள்ள எல்லா பொருட்களுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேக், ஓகேவா? அது முயல் குட்டி பேக்கு, பன்னிக்குட்டி பேக்கு, நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கலாம். அது கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேட் போர்டு, அதுக்கடுத்து ஒரு லூட் பாக்ஸு, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பல் செட்டு மண்டையை, ஸோ பல் செட்டு வந்து கொடுக்க போகிறானுங்க. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவேக்னிங் ஸ்டோன். இந்த அவேக்னிங் ஸ்டோன் எதுக்கு ப்ரோ, அதாவது என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஹயாட்டோ 2.0, ஓகேவா? அந்த கேரக்டர் நம்ம ஆக்டிவ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஸ்டோன் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை. ஸோ இந்த ஸ்டோன் வச்சு தான் நம்ம பார்த்தீங்கன்னா அதை ஃப்ரீயாக எடுத்துக்கணும், ஓகேவா? அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே உள்ள பைக்கு ஸ்கின்னு, என்னடா பைக்கு ஸ்கின் தராங்களா அப்படின்னு கேட்டிங்களா, அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான பைக்கு ஸ்கின் தான். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறானுங்க. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேஜிக் கியூப் கொடுக்க போகிறானுங்க. ஒன்லி மேஜிக் கியூப் வந்து கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா மேஜிக் கியூப் ஃப்ரேம் மண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம் ஒவ்வொரு மேட்சோட எண்ட்லேயும், ஓகேவா? ஸோ ரெண்டுமே வந்து வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லேடி பண்டல்ஸ், ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜோக்கர் பண்டல், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் பண்டல், ஓகேவா? ஸோ இதுக்காகவே வந்து கலரை மாற்றி வச்சிருக்கானுங்க ரெண்டுக்கும், ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறானுங்க நாளையிலேருந்து மற்ற சர்வருக்கு, ஓகேவா? ஸோ நாளையிலேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ஃபயர் ஆனிவர்சரியோட ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது, செலப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நாளையிலேருந்து கொடுக்க போகிறானுங்க. 22 அன்னைக்கு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் நிறைய வந்து கொடுப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யோசிச்சுட்ருக்கோம். 22 தான் வந்துட்டு ஹையாட்டோ கொடுப்பானுங்க, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஜோக்கர் பட்டல் கொடுக்க வாய்ப்பு இருக்குது, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த க்ளூ ஆல் கொடுக்க வாய்ப்பு இருக்குது, அப்புறம் வந்து 24 தான் நமக்கு வந்து எலைட் பாஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகேவா, அதை இப்போதைக்கு வந்து லீக் பண்ணலை. ஸோ லீக் பண்ணோடனே இதே மாதிரி நான் உங்களுக்கு வந்து சொல்லி முடிச்சிடுறேன், ஓகேவா?
ஸோ அப்டேட்டை வந்து வளவளம் இழுக்க வேணா, இன்னும் நிறைய அப்டேட் இருந்தாலும் அதை நான் வேறு வீடியோவில் வந்து சொல்கிறேன். அந்த வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணிட்டுருங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ணிருங்க. பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக்லாம் பண்ண வேணாம், தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணிருங்க. மறக்காமல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காமல். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற கைஸ் இருக்கும். டாடா பை, சீ கைஸ், டேக் கேர், பை.